பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். இப்போ இந்த நாத்திகத்துக்கு எதிரானதா இந்த ஆன்மீக அரசியல் இங்க உள்ள வருதுங்களா? அப்படி என்ன திரு ரஜினிகாந்த் உங்ககிட்ட பேசினாரு? இந்த இந்துத்துவத்தை சார்ந்த ஆட்களையே அவர் தன்னுடைய கட்சியில நியமிக்கிறார் நினைக்கிறீங்களா? மாற்றம் தேவைதானே? எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி இருக்குல்ல. கமலஹாசனையே நீங்க தொடர்ந்து எதிர்க்கிறீங்க. பெண்களை சிகரெட் குடிக்க வைக்கணும், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்துமணி ராமதாஸ் கட்சிக்கு தலைமை ஏற்றது சரியான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்க மறுக்கிறீங்களா? தலைவர்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்களோ அவங்க தான் அந்த மூன்றாவது அணி அமைப்பாங்களா? கண்டிப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக அதிகமாக இங்க ஒரு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய தொகையும் அதிகமாயிட்டு இருக்கு. அரசியல்வாதி ஆவதற்கு முதல் தகுதி சினிமாவா? நயன்தாராவா நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் இன்னைக்கு இந்த லெவல்ல கட்சி வச்சிருப்பேன். மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிமிர்ந்து நில் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவு செய்திருக்கீங்க, கட்சியினுடைய பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்குங்க? சிறப்பாக போயிட்டுருக்கு. கட்சி இடையில கொரோனா காலகட்டத்தினால ஊரடங்குனால கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் தடைப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ கொஞ்சம் எல்லா பயணங்களும் போயிட்டுருக்கோம். கட்சி வளர்ச்சி சிறப்பாக போயிட்டுருக்கு. அது பிறகு முக்கியமான கேள்வி என்னென்னா, திரு ரஜினிகாந்த் உங்களுக்கு அலைபேசியில் அழைச்சி பேசியிருக்காருங்க, என்ன பேசுனீங்க? அதாவது அவருடைய கட்சியில் இணைஞ்சு செயல்படுறதுக்கான திட்டம் ஏதாவது இருக்குங்களா, இல்லை நாங்கள் சில இமேஜினேஷன்லாம் வச்சுருக்குங்க, ஏன்னா அவர் பேசியிருப்பார்னா இது குறித்து தான் பேசியிருப்பார் சொல்லிட்டு நாங்கள் இமேஜினேஷன் வச்சுருக்குங்க. அப்படி என்ன திரு ரஜினிகாந்த் உங்ககிட்ட பேசினாருங்க? இல்லை ஆக்சுவலாக வாழ்த்து தெரிவித்தாங்க, ஒரு பேட்டி பார்த்தோம், அந்த பேட்டி நல்லா இருந்துன்னு வாழ்த்து தெரிவித்தாங்க. அதன் பிறகு அரசியல் சம்பந்தமான பேச்சே அதில் மிக குறைவு தான். உடல்நலம் குறித்தும் அந்த மாதிரி சொன்னால் பேசினாப்பில். அது தவிர இன்னும் முடிவு எடுக்கலை. அந்த ரெண்டு மாதம் 2.5 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது இன்னும் முடிவு எடுக்கலம்மா, நான் கேட்டேன், இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராகவேந்திரர் பற்றி பேசினோம், ஏன்னா நாங்களும் டிஓடி. ஸோ அவர் எடுக்கிற ஆன்மீக அரசியலுக்கு நீங்களும் அந்த ஆன்மீக அரசியலுக்கு உடன்பட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாதுங்க. நான் 10 வருஷம் நாங்கள் வந்து இப்போ என்னோட குழந்தைங்க பேரே ராகவேந்திரன் தான். ஸோ நாங்கள் அந்த ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீக அரசியலுக்காக பேசலை, ஜென்ரலாக பேசணும். உங்களோட திரைப்படத்தில் நான் ராகவேந்திரா திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதன் சார்பில் பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அரசியல் பேச்சு மிக குறைவு தான். இல்லை மேடம், எது கேட்குறேன்னா அவர் ஆன்மீக அரசியல் தான் என்னுடைய கொள்கைன்னு அறிவிச்சிருக்காருங்க. ஏன்னா நீங்களுமே இப்போ சொல்லும் பொழுது ஆன்மீகம் சம்மந்தமாக பேசுனன்றீங்க. இப்போ இந்த ஆன்மீக அரசியலுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய அரசியலுக்கும் என்ன மேடம் வேறுபாடு? ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்க மனிதனை வந்து பண்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆன்மீகம்னா இந்து மதத்தை மட்டும் குறிக்காது, இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பௌத்த மதத்தை சார்ந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு அவங்களுக்கு குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் நெறிமுறைகள் தான். ஒரு மனிதன் அன்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எல்லா மதத்தோட தத்துவமும் அதுதான். அப்போ அதை ஆன்மீகமாக மாற்றும்போது ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றப்படும் அப்படிங்கிறதுனால தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா தெரியல. அரசியல் அப்படிங்கிறதுலையும் இந்த நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும். நேர்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், பிறர் துன்பப்படுத்தாமல் இருக்கணும், அதெல்லாம் வந்து அரசியலுக்கும் தேவையான ஒன்று தானே. அதனால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆன்மீகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியலில் 50 ஆண்டுகளும் திராவிட அரசியல் தான் இங்கே வேரூன்றி இருக்குதுங்க. திராவிட அரசியலினுடைய ஒரு முக்கியமான கொள்கையாக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நாத்திகம் வந்து பார்க்கப்பட்டது. இப்போ இந்த நாத்திகத்துக்கு எதிரானதாக இந்த ஆன்மீக அரசியல் இங்கே உள்ள வருதுங்களா? இருக்கலாம். அதாவது காலத்தோட மாற்றம் தேவை தானே, ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி இருக்குல்ல, எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்ல. அன்னைக்கு வந்து எந்த தலைப்பை எடுத்தோம்னா மக்கள் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்டது. அந்த காலகட்டங்களில் சில அடிமைப்படுத்துதல் அது மாதிரி நிறைய விஷயமும் நடந்திருக்கு. கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணலை. அப்போல்லாம் வந்து அப்போ ஆக்சுவலாக அவங்க நேரடியாக வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வரல. அவங்க மனிதர்களுக்குள்ளே பாகுபாடு பார்க்கக்கூடாது, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பார்க்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தது தான். அப்போ அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்கும்போது அது மதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கா? அப்போ எனக்கு அந்த மதங்களில் நம்பிக்கை இல்லை. அப்போ அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு? அது ஆன்மீகத்தில் கடவுள் சொன்னால் அப்போ அந்த கடவுளே எனக்கு வேண்டாம். அப்படி டைரெக்டாக கடவுளை பற்றி ஆரம்பிக்கப்படலை. இங்கே இப்போ தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை வைத்துக்கிட்டு ஒரு ஒரு கூட்டம் எப்போதுமே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் உருவாகிற மாதிரி அதை டாப்பிக்காக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து அதன் மூலமாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி ஆட்சி வரைக்கும் பிடிச்சிட்டாங்க. பட் அதோட நோக்கம் ஆரம்பித்த விதம் அப்படின்னா வேறு மாதிரி ஆரம்பித்தது தான். அது கூட
ஆன்மீகம் அப்படிங்கிறதுல வேறு எந்த குளறுபடியும் கிடையாது. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, ஆனால் அரசியல் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு கோயில் மாதிரி தான். அந்த கோயிலுக்குள்ளே எப்படி ஒரு பிரின்சிபலாக ஒரு இதாக இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம டிசிப்ளினோட ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும் அரசியலுக்குள்ளேயும் அப்படிங்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போது ரஜினிகாந்துடைய அரசியலை வந்து ஒரு இந்துத்துவத்தை சார்ந்த ஒரு அரசியலாக இங்கே இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்க. இப்போ உங்ககிட்ட அவர் பேசும்பொழுது அது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? இல்லை இல்லை, நான் அப்படி பார்க்கல. இந்துத்துவத்தை சார்ந்ததாக எனக்கு எங்கிட்ட பேசும்போது அப்படிலாம் பேசலை. இந்துத்துவத்தை சார்ந்ததாகவும் நான் பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு திரைப்பட கலைஞராக இருக்கும்போது அவருக்கு எல்லா மதத்தினருமே ரசிகர்களாக இருக்கும்போது அவர் ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியலுக்குள்ளே வந்தால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. பிறர் வந்து இப்போ அவங்களுக்கு மற்ற கட்சிகள் என்ன செய்ய முடியும், இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், அதை அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இல்லை, அவருமே அது சார்ந்து தானே செயல்படுறாருங்க. இப்போது எனக்கு கட்சியினுடைய சின்னம் வந்து அந்த பாபா முத்திரை வந்து தாங்க அப்படின்னு கேட்கக்கூடியதாக இருக்கட்டும், அவரை சார்ந்து அவர் அணுகக்கூடிய இப்போது ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கக்கூடிய திரு அர்ஜுனமூர்த்தி எங்கிருந்து வந்தார் நமக்கு தெரியும், பாஜகவினுடைய அறிவுசார் பிரிவிலிருந்து வந்திருக்காருங்க. ஸோ அந்த இந்துத்துவத்தை சார்ந்த ஆட்களையே அவர் தன்னுடைய கட்சியில் நியமிக்கிறார்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தோம்னா மற்ற கட்சிகளில் பார்த்திங்கன்னா அப்படியே திமுகலேருந்து பாஜகவுக்கு போகிறாங்க, பாஜகவுலேருந்து திமுகவுக்கு வர்றாங்க, ஒட்டுமொத்தமாகவே திராவிட கொள்கையிலேருந்து ஆன்மீகத்து கொள்கை இந்துத்துவாக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம அப்படி அந்த கட்சியை அவங்கள மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்க போகுது, அப்போ அந்த கொள்கையை தான் சொல்ல முடியுமா என்ன? எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக முக்கியமாக பேசப்படக்கூடிய தலைவர்களே கட்சி மாறிட்டு இருக்காங்க, அவங்க கொள்கைகளும் மாறிட்டு தான் இருக்குது. அப்போ அவர்களை மட்டும் தனி மனிதரை வந்து ஒரு பொறுப்பில் வச்சதுனால அவங்க அந்த கொள்கையில் தான் இருப்பாங்கன்னு நம்ம எதுவுமே முன்கூட்டியே சொல்ல முடியாது. அந்த சிம்பிள் கேட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒருவேளை அவங்களுக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக அந்த சிம்பிள் வந்து ஒரு பரிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கட்சியுடைய பிற பொறுப்பாளர்களோட பட்டியல் வெளியாகட்டும், அவங்களோட கொள்கை என்ன அப்படிங்கிறது வெளியில் வரட்டும், இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அப்புறம் ஒரு பேட்டியில் நம்ம விலாவரியாக பேசலாம். கட்சியினுடைய பொறுப்பாளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என்னுடைய பாதையில் நான் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களான்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரியாத விஷயத்தை நான் கற்பனையில் சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் நான் எடுத்திருக்கிற முடிவு அப்படிங்கிறதுல நான் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கேன். இப்போ ரஜினி அவர்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல பேசுபவர்களும் தமிழ் தேசிய அரசியல பேசுகிறவங்களும் அவர் எதிர்க்கக்கூடிய மனநிலை இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்துத்துவ அரசியல் தான் அவர் பண்ண அதாவது இந்துத்துவ அரசியல் அவர் செய்ய மாட்டார்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவர் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை வந்து குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் முன்னணி இந்து சார்ந்த கருத்திலே உள்ளவர்களுக்கும் பாஜக சார்ந்தவர்கள் தான் இருக்குங்க. இங்கே எதிர்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளும் அவர் எதிர்க்கிறாங்க, தமிழ் தேசிய பேசக்கூடிய அரசியல் கட்சியும் எதிர்க்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க அவர் ஒரு இந்துத்துவத்தை சார்ந்த அரசியல் செய்ய மாட்டாருன்னு? அதாவது இவர்கள் எல்லாரும் அவங்க ரஜினி அவர்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறாங்கன்னு வேணால் நம்ம குறிப்பிடலாமே தவிர இவங்க நினச்சிக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு இன்னும் விலாவரியாக தெரியாது. இல்லை, இன்னொரு விஷயம், எதிர்கட்சிகளுக்கு, அதாவது எதிர்கட்சிகள் மீன்ஸ் பிற கட்சிகளுக்கு வந்து இவர்களை வளரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு டூல், ஒரு ஆயுதமாக இதையே சொல்லி கூட்டம் சேர விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாதாரண அரசியல் அது. அதில் இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவங்க இதோட பி டீம், இதோட ஏ டீம், இதோட சி டீம், இது வேலை அது. இது வந்து யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குத்தப்படக்கூடிய ஒரு முத்திரை அது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதாக இருந்தாலுமே இன்னும் முழுமையாக, ஏன் நீங்கள் வந்து இப்போது சப்போர்ட் பண்ணுற இந்து கட்சிகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு பேசுகிறீங்க, இனிமேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சிறுபான்மையினரோட அமைப்புகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பின்னாடி வரும்போது அடுத்து தானே நம்ம பேச முடியும். ஸோ இன்னும் ஆரம்பித்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகி முழுமையாக முடிஞ்ச பிறகு தான் நம்ம எதையுமே இதுதான் அப்படிங்கிறத நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியும். இது ஒரு அரசியல், இது இவங்க தான் அப்படின்னு சொன்னால் போக மாட்டாங்க. ஏன்னா பயம் வந்துருச்சு. இன்றைக்கி யாராக இருந்தாலுமே இரண்டு பெரிய ஆளுமைகள் இல்லாததுனால அரசியல் களத்தில் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு கூட பாருங்க இன்றே தொடங்கிட்டாங்க பரப்புரைய தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பே தொடங்கிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு பயம் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு பயம் வந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. இல்லை, திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. அப்போ உண்மையாகவே இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குங்களா? வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குதான்.
அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது என்ன மாதிரியான வெற்றிடம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மக்களோட மனநிலை முற்றிலுமாக மாறுபட்டு இருக்குது. மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவர் வேணும் அப்படிங்கிற மாதிரியும், உண்மையிலேயே மக்களுக்கானவங்க வேணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த அரசியல் முறையில் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணுது. பண அரசியல் இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட பண அரசியல் தான் மிகப்பெரிய ரோல் பண்ணுது. இதை முறியடிக்கணும், இதை முறியடிக்கணும், இந்த பணம் சார்ந்த அரசியலை முறியடிக்கணும் அப்படின்னா பிரபல அரசியல் அப்படிங்கிறது தான் அதற்கு வந்து ஒரு பதிலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பேசக்கூடியதை நாங்கள் கவனிக்கும் பொழுது நீங்கள் ரஜினி அவர்களுக்கு ஒரு ஆதரவு மனநிலிருந்து பேசுகிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேங்க. இல்லைங்க, எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாலே ஒரு ஒரு மனிதாபிமான முறையில் நம்ம எதிர்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் ஆதரிக்கிறேனா அப்படிங்கிறது அடுத்தது அவங்க கொள்கைகளை பார்த்துட்டு அவங்க வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், அவங்க எதை நோக்கி பயணம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு தான் நான் அந்த முடிவுமே எடுப்பேன் அவசரப்பட்டு. ஏன்னா நான் முழுவதுமாக மக்களுக்காக அரசியல் செய்யணும், மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும், சாதி மத பாகுபாடு இல்லாத ஒரு அரசியல் வேணும் அப்படிங்கிறதுனால தான் எந்த கட்சியிலையும் போய் சேர்ந்து நான் எனக்கான ஆதாயத்தை போய் தேடிட்டு ஒரு பதவிக்காக எனக்கு எந்த கட்சியில் போனாலும் மாநில பொறுப்பு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எனக்கு அழைப்புகளும் வந்தது தான். அதை எல்லாத்தையும் மறுத்துட்டு நான் ஒரு முடிவில் இருக்கேன்னா அது மக்களுக்கான முடிவு. அப்போ அவங்களோட கொள்கைகள்லாம் வெளியான பிறகு அது எனக்கு முழு மனதாக என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா என்னுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். திரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், திரு கமலஹாசனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே திரைத்துறையிலிருந்து இப்போ அரசியலுக்கு வரப்போகுது தான் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்துட்டாருங்க. நீங்கள் கமலஹாசன் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, அதை எதிர்த்து நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கீங்க. அதை தொகுத்து வழங்கக்கூடிய கமலஹாசனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் நீங்கள் ரஜினிகாந்துக்கு மட்டும் ஒரு ஆதரவு மனப்பான்மையிலிருந்து பேச மாதிரி பேசுகிறீங்க, கமலஹாசன் ஏன் நீங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறீங்க? நான் கமலஹாசனே எதிர்க்கலை, எல்லாருமே ஒரு தவறான புரிதல் அது. நான் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நடத்தியிருக்கேன். அப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு போயிட்டு நான் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து அந்த நிகழ்ச்சியை தான் நான் வந்து எதிர்க்கிறேன். அந்த எண்டோமல்ஷன் நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை எதிர்க்கிறேன். அதை 60 வருட காலம் அனுபவம் உள்ள ஒரு கலைஞர் தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கிறத எண்ணி வேதனை அடைகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். 60 வருட கால அனுபவம் உடைய கலைஞர் மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணுமா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன். ஸோ எதிர்க்கலை. எதிர்க்கிறது அப்படிங்கிறது என்னுடைய எல்லா இடங்களிலுமே நான் தனி மனித தாக்குதலை பண்ண மாட்டேன். இப்போ நான் தனி மனித தாக்குதல் நான் செய்யணும்னா அது ஒரு கீழ்த்தரமான அரசியல். நான் இப்பயுமே எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே நான் ஒரு கோரிக்கையாகவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க, நானும் நான் அதுக்கு முன்பிலிருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், தரம் தாழ்ந்த அரசியல் செய்யாதீங்க, தனி மனித தாக்குதல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் கமலஹாசன் அவர்களே நான் எதிர்க்கலை. திரு ரஜினி அவர்களையுமே நான் குறிப்பிட்டிருக்கேன். புகைப்பிடிக்கிற காட்சிகள் வந்து நீங்கள் புகைப்பிடிக்கும் போது தான் 53% பேர் புகைப்பிடித்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாறு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டிருக்கேன். ஆனால் அதற்கு அவர் பதில் வந்து எங்கே கொடுத்தாரு தெரியுமா? அவருடைய திரைப்படத்திலே கொடுத்துருந்தார். ஒரு விஜய் சேதுபதியும் அவர் இருக்கக்கூடிய ஒரு காட்சியில் அவர் சிகரெட் எடுத்துகிட்டு வாயில் வைக்கும் போது அதை எடுத்து கீழே போட்டுட்டு நானும் இந்த தவறை செஞ்சேன், உடல் நலத்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி அந்த திரை மூலமாகவே அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அதை நான் பாராட்டுறேன். அதாவது அவங்க தவறு செய்யாமல் எல்லா மனிதர்களுமே தவறு செய்வாங்க, சில தவறு தெரிந்து செய்வாங்க, சில தவறு தெரியாமல் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அந்த இடத்துல நான் கவனித்தேன். அதனால் எனக்கு அது வந்து ஒரு ஏற்புடையதாக தோன்றுனுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ரஜினியும் கமலையும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்களா? வெவ்வேறு ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு தளத்துலேருந்து ஒரே தளத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரஜினியும் கமலையும் ஒன்றா தானே ஒப்பிட்டு பார்க்கணும். ரஜினியை ஒப்பிட்டு பார்ப்பது வேறு விதமாகவும் கமலை ஒப்பிட்டு பார்ப்பது வேறு விதமாக இருக்கின்றது. இல்லை, நான் ஒப்பிட்டு பார்க்கல. நான் கமலஹாசன் அவர்களுடைய அரசியலை குறித்தோ அவருடைய வேற எதை குறித்துமே நான் பேசல. எனக்கு அந்த நிகழ்ச்சி பிடிக்கல, அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்காதீங்க. கவர்ச்சியான உடைகள், ஆபாசமான காதல் காட்சிகள், காதலை வளர்க்குற மாதிரி ஒரு சிகரெட் ஜோன் அங்கே வச்சுக்கிட்டு புகைப்பிடிக்கிற பழக்கம், இவரும் அதை தான். இப்போ வந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சுனாங்க, இளைஞர்கள் நேரடியாக எல்லா இளைஞர்களும் எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இளைஞர் கற்றுக்கிட்டாலும் அது தவறு தானே. என்னுடைய கருத்து அதுதான். எல்லாருமே கேட்பாங்க இந்த நிகழ்ச்சியிலன்னா எல்லாருமே நல்லா இருக்க மாட்டாங்க, நானும் ஏற்றுக்கிறேன். யாராவது ஒருத்தர் அதை பார்த்துட்டு மாறினாலும் அது தவறு தானே. இல்லை, திரு கமலஹாசன் அந்த நிகழ்ச்சியிலுமே கூட தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இருக்காருங்க. ஆமாம், அதில் போய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு யார் வந்து கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வருமானம் வருது, உண்மைதான், பணம் தேவை இருக்குது, பணம் தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து
இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்காமல் இன்னும் சிறப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி விவசாயம் குறித்து இதே பிக்பாஸ் நிகழ்ச்சியை இதைவிட நல்ல பிரபலங்களை வச்சு அருமையாக ஒரு கிராமத்தில் வச்சு விவசாயத்தோட முறைகள் 100 நாளில் என்னென்ன சாகுபடி பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு விளைச்சலை ஏற்படுத்தி இளைஞர்கள் மத்தியில் ஒரு அறிவை வளர்க்கலாம்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். அதையே முதலமைச்சர் நேற்று பேசியிருக்காரு. என்ன பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு முதலமைச்சர் உங்களை பார்த்து காப்பி அடிச்சு? கண்டிப்பாங்க. இந்த கருத்து கிட்டத்தட்ட நான் இந்த யூடியூப் சேனலில் பேசினப்பே 13-18 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து மதுக்கடைகளை ஒழிக்கணும், மதுக்கடைகள் கூடாது, மது ஒழிப்புக்காக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்த வழக்கும் பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளுடைய வருவாய்கள் என்ன, மதுக்கடைகள் எவ்வளவுக்கு வருமானம் வருகிறது, அந்த மாதிரிலாம் வந்து உயர்நீதிமன்றமும் உங்களுடைய வழக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்காக எடுத்திருக்காங்க. ஸோ அதை குறித்து சொல்லுங்கள். அதாவது மது விலக்கு குறித்து நான் வந்து தொடர்ச்சியாகவே டாஸ்மாக் வந்து கொரோனாவுக்கு பிறகு திறக்கக்கூடாது, அந்த சூழ்நிலை இன்னும் மாறலைன்னு சொல்லி போராட்டங்கள்லாம் பண்ணோம். அப்புறம் வழக்கு போட்ட நிறைய பேருக்கு வந்து ஃபைன் அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இது வந்து கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி சிறப்பாக கொள்கை முடிவு அப்படிங்கும் போது இன்றைக்கி நடக்கக்கூடிய அநியாயங்களைனாவது நம்ம தட்டி கேட்கணும். அப்போ அநியாயங்கள் வந்து சாதாரண வியாபார மையங்களில் நடந்துச்சுன்னா அதுக்கு சீல் வைக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துலையே இவ்வளவு சீர்கேடுகள் விதிமுறை மீறல் நடக்குதே, அப்போ அதுக்கும் சீல் தானே வைக்கணும். இப்போ மது விலக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். அதை நாங்கள் இந்த சீர்கள் நிர்வாக சீர்கேடுகள் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு வழக்காக தொடுத்திருந்தோம். இப்போது மது ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், அரசியல் மாற்றம் இப்படியெல்லாம் யோசித்து செயல்படக்கூடிய நீங்கள் ஏன் ஏதாவது ஒரு திரைப்படங்கள் வந்தால் அதை எதிர்த்துட்டு இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எதிர்க்கிறீங்க, டிக்டாக்ல வீடியோ பண்ணோட எதிர்க்கிறீங்க? ஸோ இவ்வளோ பெரிய மாற்றத்தை யோசிக்கக்கூடிய நீங்கள் திரைப்படத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திரைப்படம் அப்படிங்கிறதுங்க நேரடியாக மக்களை அதிகமாக சென்றடையுது. அது மூலமாக நிறைய நல்ல விஷயமும் சென்றடைஞ்சிருக்கு. அப்போ அது மூலமாக சில கெட்ட விஷயமும் போய் சென்றடைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சமுதாய உணர்வு தான். இதில் ஒன்றும் வேறு எந்த கருத்துமே கிடையாது. இன்று வரைக்கும் சினிமா பிரபலங்கள் உள்ள அரசியல் தானேங்க வரணும்னு நினச்சி தானே இன்றைக்கு வரைக்குமே இந்த காலகட்டம் சூழ்ந்துட்டுருக்கு. வந்த அனைத்து தலைவர்கள்ட்டையுமே சினிமாவோட பங்களிப்பு இருக்குது, எல்லார்ட்டையுமே இருக்குது, ஏதாவது ஒன்று இல்லாமலாம் இருக்குது. அப்போ சினிமாங்கிறது ஒரு முக்கிய இடம் வகிக்குது இல்லை. அப்போ அந்த துறையில் தவறுகள் நடந்தால் அதை தட்டி கேட்குறதுல தப்பு இல்லை. எந்த துறை மக்களை நேரடியாக போய் அதிகமாக சேருதோ அந்த துறையில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் முதல் காட்சியிலே சிகரெட் குடிக்கிறது, இதை தான் நான் எதிர்த்துருக்கேன். ஏன் எதிர்த்துருக்கேன்னா இன்றைக்கி சிகரெட்டை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களோட எய்ம் நோக்கம் என்னென்னா வளர்ந்த நாடுகளை விட்டுட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் 15 வயசு உள்ள பிள்ளைங்களை சிகரெட் குடிக்க வைக்கணும், பெண்களை சிகரெட் குடிக்க வைக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு நடிகை சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட சொல்கிறாங்க, அதுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ இங்கே சினிமா காட்சிகளில் ஹீரோவை சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கு அவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சிகரெட் நிறுவனங்கள் ஒரு ஸ்பான்சர் பண்ணுது. அப்போ சிகரெட் நிறுவனங்கள் அவங்க வேலையை பார்க்கும்போது இதுதான் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாமா? இது எந்த அரசியல் கட்சியுமே வந்து உங்களை போல வந்து திரைப்படங்களை எதிர்த்துட்டு இல்லைங்க. எல்லாருமே அந்த அரசியல் தேர்தல் பரப்புரை அப்படின்னு போயிட்டு இருக்கும்பொழுது நீங்க மட்டும் ஏன் திரைப்படத்தை எதிர்த்துட்டு இருக்கீங்க? அரசியல் ஒரு அரசியலே இல்லைங்க. முதல்ல நல்ல வாக்காளர்கள் உருவானாதாங்க நல்ல அரசியலே பண்ண முடியும். இங்கே நல்ல வாக்காளர்களை உருவாக்குறதுக்கான வழிகளில் ஒன்றா அந்த சினிமாவும் பொழுதுபோக்குத்துறையும் இருக்கு. திரைப்படத்தை எதிர்ப்பவர்கள் வந்து பிரபலமாயிட்டு வராங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி? இல்லை, நான் அதிகமான திரைப்படத்தையெல்லாம் எதிர்த்தது இல்லைங்க. ஒரே ஒரு திரைப்படத்தை அதுவும் எதற்காக எதிர்த்தேன்னா ஒரு பெண்ணை வந்து நிர்வாண போஸ்டரை ஒட்டி அந்த படத்தை ப்ரொமோ பண்ணாதீங்கன்னு எதிர்த்தேன். வாரிசு அரசியல் வந்து திராவிட கட்சியில் இருக்குன்னு சொல்றாங்க குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, வாரிசு அரசியலை நான் எப்போதுமே எதிர்க்க மாட்டேங்க. வாரிசு அரசியல் நம்ம ஒரு புது வார்த்தையை உருவாக்க முடியாது. ஒரு உயிர் இந்த மண்ணில் பிறந்து வளருது அப்படின்னா அது விருப்பப்பட்டுச்சுன்னா அது என்ன வேணாலும் ஆகலாம். அதை நீங்கள் வாரிசு அப்படிங்கிறதுனால தடுக்க முடியாது. ஸோ தலைவருடைய மகனே தலைவர் ஆகலாமா? நான் சொல்கிறத முழுசாக சொல்லிடுறேன். அந்த குழந்தை ஒரு தலைவரோட குழந்தை என்ன வச்சுங்களேன், அந்த குழந்தை அரசியல்வாதியாகிறதுக்கு அவங்களோட விருப்பம் தான், அந்த குழந்தையோட விருப்பம் தான். அதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது, அது எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அதற்கு அந்த குழந்தை முன்னெடுக்கக்கூடிய செயல்கள் என்னன்னு நீங்கள் பார்க்கணும்.
அது பாட்டுக்கும் ஊர் சுத்தும், அது பாட்டுக்கும் சினிமாவில் நடிக்க வைக்கணும், அது பாட்டுக்கும் வெளிநாடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து நான் தலைவர்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. நீ உக்காரு, 10 வயசில் கொடியை பிடிச்சிட்டு போராட்டத்தில் இருந்தியா, இரு. அப்பையிலேருந்து மக்களுக்காக மக்களோட நலன் பற்றி உனக்கு தெரியுமா, மக்களை சார்ந்து பல விஷயங்களை சேகரிச்சிருக்கியா, உன் படிப்போட சேர்ந்து நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கியா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிலைமைக்கு சொல்கிறேன், நீ ஒரு அரசியல் சார்ந்து படிக்கிறியா, நீ ஒரு அரசியல்வாதியாக உருவாகிறியா, நீ பெரிய தலைவரவா. த பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும், அடிப்படை தகுதி வேணும். அவங்களும் அந்த கட்சிக்காக ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்னாவது பணியாட்டி இருக்கணும், மக்களுக்காக பணியாட்டி இருந்தால் அந்த கட்சியில் அவங்களுக்கு ஏற்ற பொசிஷனை கொடுத்து அவங்கள வளர வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு நீ தலைவராக முடியாது. அதுதான் என்னோட கருத்து. தலைவருடைய மகன் தகுதிகள் இருந்தால் தலைவராகலாம், கண்டிப்பாகலாம். அப்போ அந்த கட்சியில பல ஆண்டுகளும் உழைச்சிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு நான் அங்கீகாரம் இல்ல. உழைக்க சொல்றேன் நானும், அந்த குழந்தையுமே நான் உழைக்க சொல்றேன். அந்த குழந்தையாக இருந்தாலுமே அந்த பிள்ளைகள் விவரம் தெரிந்த பிறகே அரசியலை நோக்கி அந்த கட்சிக்குள்ள இருந்து வேலை பாரு. நீயும் போய் போஸ்ட் ஓட்டுங்கிறேன், நீயும் போய் போஸ்ட் ஓட்டு. யதார்த்தத்தில் அப்படி எது நடந்தது நமக்கு, நான் நடத்தி காட்டுறேனே. என் குழந்தைக்கு இப்போ 8 வயசு ஆகுது, நான் வேணா நடத்தி காட்டுறேன். உண்மையிலேயே சொல்றேன், அதாவது ஒருத்தவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிறத நீங்க வாரிசு நீ அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒதுக்க முடியாதுல்ல, ஒதுக்க முடியாதுல்ல. அந்த வாரிசு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கணும். அந்த வாரிசு கொஞ்சனாவது ஒழுக்கமாக இருக்கணும், ஒரு தலைமை பண்பு இருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், அறிவு இருக்கணும், முக்கியமாக அறிவு இருக்கணும். மக்கள் என்ன நிலைமையில இருந்து இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏசி ரூமில் மட்டுமே இருந்த அவங்களுக்கு இன்னைக்கு மழை பெஞ்சா கர்ப்பமாக உள்ளவங்களும் குழந்தைய வச்சுருக்கவங்களும் எங்கே போவாங்க, எப்படி தங்குவாங்க, அவங்களுக்கு ஏதாவது அந்த சிந்தனை இருக்குமா? அந்த சிந்தனை வேணும். நான் நேரடியாகவே என்னுடைய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி இருந்த பாமகவில் பார்த்தீங்கன்னா நிறுவனர் ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக இருக்காருங்க. அது சரியாக நீங்கள் பார்க்குறீங்களா, சரின்னு நினைக்கிறீங்களா? அது சரியா சரி இல்லையாங்கிறது எல்லாத்தையுமே மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்கங்க. அது மக்களோட கருத்து, ஓட்டு போடுறாங்க. நீங்கள் அவருடைய தலைமையின் கீழே தானே நீங்கள் அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க. ஆமாம், அதனால நான் கேட்குறேன். அது வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு தானா? சரியான அரசியல் நிலைப்பாடு இல்லை. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, யாரும் தகுதியானவங்க இல்ல. நீங்க அதை மறுக்கிறீங்க. திரு ராமதாசுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் கட்சிக்கு தலைமை ஏற்றது சரியான நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மறுக்கிறீங்களா? சரியான நிலைப்பாடு இல்லதாங்க. வெளியில இருந்து பாக்குற நமக்கு சரியான நிலைப்பாடு இல்ல. ஆனா அவங்க கட்சிக்குள்ள இருந்து பார்க்கும்போது எங்க கட்சியில வேற யாருக்குமே தகுதி இல்லைங்கிறாங்க. அப்ப நம்ம எதை யோசிக்க முடியும்? அப்போ நீங்கள் எதை 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 சரி எது தவறுன்னு எது எப்படி சொல்ல முடியும் நாம? ஆனால் அது சரியான போக்கு கிடையாது தான். இப்போ பாமகவில் வந்து உங்களை போன்ற ஒரு ஆளுமை திறன் மிக்கவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மறுக்கிறாங்களா இப்போ நீங்கள் இருந்த பொழுது? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. நான் கட்சியில் சேர்ந்த அன்னிலேருந்து நான் மேடையில் தான் உட்காந்துருக்கேன், முதல் வரிசையில் தான் உட்காந்துருக்கேன். நான் எங்கேயும் ஒதுக்கப்படலை. என்னுடைய கருத்துக்களும் நான் வெளிப்படையாக தான் தெரிவிச்சுட்டு இருக்கேன். இந்த கருத்துக்களை தெரிவிக்கணும், இதை தெரிவிக்கக்கூடாதுன்னு எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நம்ம அரசியல்வாதி மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாதுங்க. உண்மையை தான் சொல்ல முடியும். நான் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதிலெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. இப்போது அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியை தவிர்த்து மூன்றாவது ஒரு அணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மூன்றாவது ஒரு அணி வந்து பலமாக அமைந்தால் அதுக்கு யார் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா பெரும் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த அணியினுடைய தலைவர் வந்து ரஜினியா, கமலா இல்லை விஜயகாந்தா இல்லை இன்னொருத்தர் யாருனா மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொருத்தர் யாருனா உருவாக்க போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி மூன்றாவது ஒரு அணி இணைந்தால் அந்த அணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கான இன்னும் கொஞ்சம் 2 மாதம் ஆனால் தான் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது அந்த லாஸ்ட்டு டைம் அந்த லாஸ்ட்டு 1-2 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப களம் சூடாக இருந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை யார் பெறாங்கங்கிறது நமக்கு தெரிய வரும். அதற்கு முன்னதாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புதிதான ஒரு அரசியலை நோக்கிய பார்வை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இங்கே ஒரு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய தொகையும் அதிகமாயிட்டிருக்கு. ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து வச்சுருந்தவங்க இன்றைக்கி 10,000 கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த எதிர்பார்ப்போட விளைவு இங்கே வந்து ஒரு ஓட்டுக்கான விலை. யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த மூன்றாவது அணி அமைப்பாங்களா? பணம் கொடுக்குறவங்க மூன்றாவது அணி அமைக்க மாட்டாங்க. மூன்றாவது அணி அப்படிங்கிறது பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மூன்றாவது அணியாக கண்டிப்பாக இருக்காதுங்க. அவங்க வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிரபலங்கள். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே எல்லாருமே தலைவா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உயிரியே கொடுக்குறோம். முன்னாடி நீங்கள் சொன்ன வார்த்தையில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் பாமக இருந்தபொழுது நடிகர்களுடைய அரசியல் ரொம்ப கடுமையாக விமர்சித்த ஒரு கட்சி பாமக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு மூன்றாவது ஒரு அணி அமைப்பதற்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு சினிமா பிரபலம் மூலமாக தான் அமைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதுதாங்க, அது நிதர்சனமான உண்மையாயிடுச்சுங்க. நானே பல பேர்கிட்ட அப்போ அரசியல்வாதி ஆவதற்கு முதல் தகுதி சினிமாவா?
அதுதான் தமிழகத்தில். ஏன்னா இயல் இசை நாடகம்னு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அதோட ஒன்றிணைந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு சினிமா வேறு உண்மை வேறு அப்படின்னு பிரித்தறியக்கூடிய ஒரு திறன் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்கலங்க. இருந்திருந்தால் இந்நேரமே எல்லா மீடியாவும் என்னை தூக்கி கொண்டாடி இருக்கணுமே. ஏன் கொண்டாடலை? இதே நான் ஒரு நடிகையாக இருந்திருந்தேன்னா என்னுடைய லெவல் எங்கே இருந்திருக்கும்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு நயன்தாராவாக நான் இருக்கேன்னு வச்சிங்களேன், நான் இன்றைக்கி இந்த லெவல்லே அகச்சி வச்சுருப்பேன். அதோட லெவலுங்கிறது வேலையாக தானே இருக்கும். அப்போ மக்களுக்கு அந்த பிரித்தறியக்கூடிய சக்தியோ ஒரு சாமானியரோடைய வளர்ச்சியோ ஒரு சாமானியரோட ஆற்றலோ இங்கே ஒரு பெரிய ஆற்றலாக பார்க்கப்படுறதில்லை, மதிக்கப்படுறதில்லை. அவங்க அறிவுக்கு இங்கே சரியான ஒரு இடமோ சரியான ஒரு புகழோ கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. அதையும் மீறி தலைவர்களாக சினிமா பின்புலம் இல்லாமல் வந்திருக்கக்கூடியவங்க நான் பாராட்டுறேன். அது வந்து தொழில் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், வைகோ சாராக இருக்கட்டும், இது மாதிரி சினிமா பின்புலம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தெரிகிறாங்கன்னா அவர்களுடைய உழைப்பு போற்றுதலுக்குரியது. யாராலையுமே இப்போ செய்ய முடியாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நவம்பர் சொன்னீங்க, நம்ம இருக்கிறது டிசம்பர். இல்லை, நான் தான் சொல்லிட்டேன். எங்கள் மூன்றாவது அணி அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அது மக்களுக்கானதாக இருந்துச்சுன்னா அதில் நாங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தேர்தலுங்கிறத விட எங்களோட கொள்கையில் நாங்கள் சரியாக போயிட்டுருக்கோம். அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி. இல்லை, நீங்கள் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கீங்களா, இல்லை தனித்தே நிற்கலாம்னு இருக்கீங்களா? அப்படி தனித்து கூட்டணி அமைக்கலாங்கிறதுல தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் ஒரு தொகுதி வந்து குறிப்பிட்டிருப்பீங்களா, நம்ம இந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் எந்த தொகுதியை நீங்கள் நினச்சி வச்சிருக்கீங்க? இல்லைங்க, அந்த தொகுதியெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதுங்க, சொல்லவும் முடியாது. சொன்னாலும் சரி, எல்லாருமே தேர்தல் பரப்புரிய ஆரம்பிச்சுட்டாங்களே அவங்க. ஆரம்பிக்கட்டும்ங்க. அதாவது மக்களுக்கு மறதி அதிகமாக இருக்குது. இப்போ ஆரம்பிச்சாலும் அவங்க மறந்துடுவாங்க, அந்த கடைசி ஒரு மாதம் தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால் காலம் தாழ்த்துறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. கண்டிப்பாக எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவோம், சரியான கொள்கைகளோட ஒரு மூன்றாவது நீ உருவானா. அப்படி இல்லைன்னா நாங்கள் கண்டெஸ்டே பண்ணாமல் இருந்துக்குவோம். அதுதான் எங்களுடைய முடிவு. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய அரசியல் சிந்தனைகளும் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர்.